ஹலோ நண்பர்களே, நான் தான் உங்கள் வேலைக்காரன். என்னோடய சேனலுக்கு புதுசாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள், உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசி அவுட்டோர் விண்டோட கெப்பாசிட்டி ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏசியோட இன்டோர் விண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் கூலிங்கே வரல. சரி, நம்ம அவுட்டோர் விண்டோ போய் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபேன் மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, கம்ப்ரஸர் சவுண்டே கேட்கல. சரி, ஃபஸ்ட்டு நம்ம எல்லா ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஏசியோட கேபினெட் வர ஓப்பன் பண்ணலாம். அப்போ தான் என்ன ப்ராப்ளம்னு நம்மளுக்கு தெரியும். பார்த்து கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள், ஸ்க்ரூஸ் கீழே விழுந்தாலும் பார்த்துக்குங்க. ஃப்ரண்ட்டில் எதாவது ஸ்க்ரூஸ் இருக்கான்னு பார்த்துக்குங்க, அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதான் கம்ப்ரஸோட ஃபேனு, அதுக்கப்புறம் இதான் கம்ப்ரஸர். இப்போ கெப்பாசிட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டுக்கு அடியில் தான் இருக்குது. இதுதான் அந்த கெப்பாசிட்டர், ப்ராப்ளமான கெப்பாசிட்டர் இது தான். கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, பட் என்னென்னா ஃபேன் மட்டும் எப்படி ஓடிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க பவரோட, அதனால தான் ஃபேன் மட்டும் ஓடிருக்கு, கம்ப்ரஸர் ஓடலை. இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்ப்போம். நார்மலாக ஒரு ஏசியோட கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா 7 ஆம்ஸ் எடுக்கும், ஆனால் இது 35 ஆம்ஸ் கிட்டே எடுக்குது, அதனால இது வந்து ஃபால்ட்டாக இருக்குது. ஏசி கெப்பாசிட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து ஃபேன் கெப்பாசிட்டியோட சேர்ந்து இருக்கும், இன்னொன்று வந்து ஃபேன் கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ நம்மளோட டைப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேன் கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்குது, ஏன்னா இந்த ஃபேனுக்கு வந்து கெப்பாசிட்டி இல்லாமல் டேரெக்டாகவே அவங்க பவரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதான் நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கு கெப்பாசிட்டி, கீழே வந்து காமன், மேலே வந்து கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணுறது. இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு, இப்போ வந்து நம்ம கம்ப்ரஸரை ரன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஆம்ஸ் கன்சியூம் பண்ணுதுன்ட்டு. இப்போ ஃபேன் ஓட ஆரம்பிச்சிச்சு, ஆம்ஸ் பார்த்தீங்கன்னா 6.7, 7.3. ஓகேங்க, இப்போ கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கெப்பாசிட்டி இருந்ததோ அதே இடத்துல புது கெப்பாசிட்டியும் ப்ளேஸ் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா டேக் ஏதாவது இருந்ததுன்னா அதை கட் பண்ணி விட்றலாம். ஓகே, இப்போ டோரை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். க்ளோஸ் பண்ணுவோம், ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணுங்கள். சைடில் கொஞ்சம் வந்து சரியாக க்ளோஸ் ஆகாமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து வாட்டர் உள்ளே போகும். இப்போ எல்லா ஸ்க்ரூஸும் நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணிடலாம். இப்போ வந்து சைட் ஒரு க்ளோஸ் பண்ணிடலாம். வாங்க இப்போ நம்ம இன்டோர் விண்டோ பார்க்கலாம். இப்போ நல்லா கூலிங் வருது நண்பர்களே, அவ்வளோதான் நண்பர்களே, ரொம்ப ஈஸியாக நம்மளே கெப்பாசிட்டர் மாற்றிடலாம். ரொம்ப நன்றி நண்பர்களே என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு. என்னோடய அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிப்பேரான ஸ்டெபிளைசர் எப்படி சரி பண்ணுறதுன்னு கண்டிப்பாக பாருங்கள்.